மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பில் பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகளில் ஒன்றாக மாவட்ட வாரியாக பல்நோக்கு நடமாடும் கண் மருத்துவ பிரிவுகளை தொடங்குவது என்றும் அதற்கான சிறப்பு வசதிகள் கொண்ட வாகனங்களை இயக்குவது என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 5 வாகனங்கள் அறிவிக்கப்பட்டு 3 வாகனங்கள் இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் மற்ற வாகனங்களும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. 90 லட்சம் ரூபாய் செலவில் இந்த 3 வாகனங்கள் சேலம், ராமநாதபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட மக்களுக்கு கண் மருத்துவத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த 3 மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த வாகனங்களின் மூலம் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களை ஏற்கனவே நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்த நோய், பேலியேட்டிவ் கேர், டயாலிசிஸ், பிசியோதெரப்பி என்று பல வகைகளிலான நோய்களுக்கு நேரடியாகவே சென்று மருத்துவம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மருந்துகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய நோயாளிகளை கண்டுபிடிக்கிற அந்த நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு 42,04,000 பேருக்கு இன்று காலை வரை இந்த 5 பிரிவுகளுக்கான நோய்களை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் அளிப்பதுமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், கண் மருத்துவம் தேவைப்படுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான இந்த வசதிகளை கூடுதலாக செய்து தருவதற்கு இந்த வாகனங்கள் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடத்தில் பார்வை குறைபாடு என்று எடுத்துக்கொண்டால் தேசிய அளவிலான சதவிகிதம் 1.19 ஆக இருக்கிறது. ஆனால் அது தமிழகத்தை பொறுத்தவரை 1.18 ஆக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறைந்த அளவிலான தேசிய சதவிகிதத்தை காட்டிலும் குறைந்த அளவே என்றாலும் கூட இதிலிருந்தும் குறைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறை மேற்கொண்டு வருகிறது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கண்புரை பாதிப்புகள், சர்க்கரை நோய், விழித்திரை பாதிப்பு, நீரழுத்த நோய் பாதிப்பு போன்றவைகள் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான மருத்துவம் அளிப்பது என்கின்ற வகையில் இந்த 3 வாகனங்களும் செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது. தொடர்ந்து இன்னமும் மற்ற வாகனங்களும் விரைந்து இந்த பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இந்த வகையில் பெருந்தொற்று காலத்தில் மக்கள் நேரடியாக மருத்துவமனைகளுக்கு வந்து அவர்களுக்கான பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நோக்கி செல்வதற்கு முன்னால் இந்த அரசாங்கமே, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இந்த அரசு, ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான பாதிப்புகளை கண்டறிந்து தீர்வும் காணப்பட்டு வருகிறது. அதற்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த 3 வாகனங்கள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து கொரோனா பாதிப்பு என்பது கூடிக்கொண்டிருக்கிறது. சென்னை மக்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், ஒட்டுமொத்தமாய் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பாதிப்பு குறைய தொடங்கி 600 என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கிற போது சென்னையில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்களான பாதிப்பு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சென்னை மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், எல்லோரும் முகக்கவசம் அணிவதை 100% உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிராமப்புறங்களில் இந்த குடிசை பகுதிகளில் இருக்கிற மக்கள் சென்னையில் 32-33% பேர் தான் முகக்கவசங்கள் அணிகிறார்கள் என்கின்ற தகவல் வருத்தமளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதேபோல் வணிக வளாகங்களுக்கு செல்பவர்களும் இந்த முகக்கவசங்கள் அணிவது என்பதில் ஒரு 57-58% அளவுக்கு மட்டுமே இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. எனவே எல்லா இடங்களிலும் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டால்
நூறு சதவிகிதம் முகக்கவசத்தோடு இருந்து மற்ற கிராமங்களுக்கு மற்ற நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சிகளுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எனவே இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்கள் முகக்கவசம் அணிவதை மற்றவர்களுக்கு முன்னோடியாய் இருந்து இந்த பணியினை முழுமையாய் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளர் கூட அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக அவர் சொல்லியிருக்கிற கருத்தில் 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான அந்த நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதையே நாம் கடந்த வாரமும் சொல்லியிருக்கிறோம். கடந்த வாரம் செய்தியாளர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அது எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் கூட வந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நட்சத்திர விடுதிகள் ஏராளமாக இருக்கிறது. 31ஆம் தேதி இரவே நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றாய் கூடுவதும் ஒன்றாய் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதும் ஒன்றாய் உணவருந்துவதுமான அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே அதை அன்பு கூர்ந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பெரிய விடுதிகளிலிருந்து அதற்கான அறிவிப்புகள் இதுவரை வராமல் இருப்பது என்பது மகிழ்ச்சி. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 28, 27ஆம் தேதி அறிவிப்புகள் விளம்பரங்கள் வரும். சென்னையை பொறுத்தவரை இன்னமும் அது இல்லாமல் இருப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றாலும் முழுமையாக இந்த விடுதிகளில் இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களும் கூட தங்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து இருந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒமைக்ரான் தொற்றை பொறுத்தவரை நேற்றைக்கு நாம் சொல்லியிருந்தோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜியிலிருந்து நமக்கு இதுவரை பாதிப்புக்குள்ளானவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட 34 பேரில் 16 பேர் மட்டுமே சிகிச்சையில் இருந்தார்கள். அந்த 16இல் 22 பேர் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆகி 12 பேர் மட்டுமே இருந்தார்கள். அந்த 12 பேரில் நேற்று மாலை 7 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார்கள். ஆக இப்பொழுது ஒன்றிய அரசு அறிவித்த அந்த ஒமிக்ரான் தொற்றாளர்கள் என்கின்ற வகையில் 5 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்றைக்கோ அல்லது நாளையோ நாம் அனுப்பியிருக்கிற சாம்பிள்களிலிருந்து அடுத்த ரிசல்ட்டை அவர்கள் அறிவிக்கிற போதுதான் அந்த எண்ணிக்கை உயரும். இப்பொழுது வரை ஒன்றிய அரசு அறிவித்த அந்த 5 பேர் அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். இந்த ஒமிக்ரான் தொற்று இருப்பவர்கள் என்று நாம் கண்டறிந்திருக்கிற வகையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் ஒன்றிய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பவர்கள். அவர்களும் நன்றாகவே சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 118 பேர் அந்த ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பவர்கள் மாநில அரசு எடுத்த இந்த நம்முடைய ஆய்வகங்களின் மூலம் எஸ்ஜின் ராப் என்கின்ற வகையில் இந்த 118 பேருக்கான அந்த மாதிரிகள் மத்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுது தகவலை அனுப்புகிறார்களோ அப்போது எவ்வளோ பேருக்கு என்று உறுதி செய்து அனுப்புகிறார்களோ அப்பொழுது முறையாக பத்திரிகையாளர்களிடத்தில் தெரிவிக்கப்படும். இதுவரை இன்று வரை இந்த பாதிப்பில் இருப்பவர்கள் 5 பேர் மட்டுமே. வேற இல்லை, அறிவுறுத்தலுக்கே இப்போ இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் அவர்கள் வெளியிடவில்லை, எந்த விளம்பரமும் வெளியிடவில்லை. நிச்சயம் நடத்த மாட்டார்கள் என்று கருதுகிறோம். ஏனென்றால் அவர்களுக்கும் சமூக அக்கறை என்பது இருக்கிறது. மக்கள் மேல் இருக்கிற அக்கறையின் காரணமாகத்தான் விடுதிகளிலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் வராமல் இருக்கிறது. எனவே நிச்சயம் நாங்கள் விடுத்த இந்த அறிவிப்பை அவர்கள் கட்டளையாக ஏற்று செயல்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, கண்டிப்பாக அதை காவல்துறையும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் கண்காணிக்கும். இல்லை, நேற்றைக்கு ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளரே தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதோட சிவியாரிட்டி அவங்களுக்கும் புரியும், ஹோட்டல்காரங்களுக்கும்.
நிச்சயமாக நடத்த மாட்டாங்க. அது மாதிரி நடத்தினா கண்காணிப்போம். இல்லை இல்லை, ஏற்கனவே இதை நாங்கள் சொன்னது தானே, தகவல் எங்கேருந்து வரல, இப்போ நாங்கள் சொன்னது தான். ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் சொன்னது தான், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண போய் அதில் ஈடுபட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள், அங்கே இருந்த அந்த ஸ்டார் ஒர்க்கர்ஸ், அந்த அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 39 பேருக்கு வந்திருந்தது. அது அதோட தொடர்ச்சியாக மற்ற அவங்களோட அந்த அதில் அதோட தொடர்ச்சியாக அவங்களோட லிங்க் இருந்தவங்களுக்கெல்லாம் செக் பண்ணும்போது மொத்தமாக 3370 பேருக்கு செக் பண்ணிக்கிறோம். அந்த 3370 பேருக்கு செக் பண்ணதில் இது வரைக்கும் 51 பேருக்கு வந்திருக்கு. 51 பேருக்கு எஸ்ஜின் ட்ராப் இருக்குது. இந்த எஸ்ஜின் ட்ராப் தகவலை நாம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு அனுப்புவோம். அவங்க எத்தனை பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்புங்கிறத நமக்கு அனுப்புவாங்க. இல்லை கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இருக்குங்கிறத நேற்றுக்கே அறிவிச்சிருக்கிறேன். இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் தான். அனைவருக்கும் நன்றியா, மழைக்கும் நன்றி. இல்லை இப்போ இது வந்து கிளஸ்டர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 13 இடங்கள் கண்டறியப்பட்டு கிளஸ்டர் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு வெரிஃபை பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த ஜிஹெச்சில் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்புங்கிறது இன்றைக்கி 51 வந்திருக்குன்னா 3300 பேரை வரிசையாக வந்து அந்த சாம்பிள் எடுத்ததால தான். எனவே துறை மாநகராட்சியாக இருந்தாலும் எல்லா துறையும் இதில் ரொம்ப முழு கவனம் எடுத்து மாண்பு முதல்வர் அறிவுறுத்தலுக்கேற்ப அந்த பரிசோதனை என்பதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம்.